எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேமுகுமார். நீங்கள் பார்க்குற என் சேனல் பேர் கிரிப்டோ கரன்சி தமிழ். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா, இந்த சேனலில் நம்ம கிரிப்டோ கரன்சியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றியும் கிரிப்டோ கரன்சியோட ப்ரைஸ் ப்ரெடிக்ஷனை பற்றி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க. லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு போல் நான் போட்டிருப்பேன். ஸோ கரண்ட் சினாரியோ பிடிசி மார்க்கெட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றது ஒரு போல் போட்டிருப்பேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 29% ஆஃப் பீப்பிள் என்ன சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்கன்னா, அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து ஆல் டைம் ஹையாக கட் பண்ணிட்டு மேலே போயிடும் சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24% ஆஃப் பீப்பிள் என்ன சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்கன்னா, மேலே சும்மா அப் ட்ரெண்ட் மாதிரி போயிருக்கு, அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு கீழே வந்துடும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. 24% ஆஃப் பீப்பிள் வந்து என்ன போட்டிருக்கீங்க பார்த்தீங்கன்னா, கீழே வரும் ஆனால் சப்போர்ட் எடுத்து அதுக்கப்புறம் வந்து மேலே போவோம், அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. 13% ஆஃப் பீப்பிள் என்ன சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியல என்ன ஆக போகுதுன்றது தெரியலன்றது. ஆனால் வெறும் 10% ஆஃப் பீப்பிள் தான் என்ன சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்ட் வில் கண்டினியூ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நானும் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மை ப்ரொடிக்ஷன் இஸ் கோயிங் டு பி டவுன், கோயிங் டு பி ஹேப்பன். நேற்று நான் இது போட்டிருந்தேன், அதாவது டவுன் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் என்னோடய ப்ரொடிக்ஷனும் இருக்குது. ஸோ அது எப்படி நான் வந்து டவுன் ட்ரெண்டு கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுன்றது நம்ம இப்போ இந்த சார்ட்டுக்குள்ளே போய் பேசலாம். ஸோ வாங்க இப்போ சார்ட்டுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ட்ரேடிங் வெப்சைட்டில் இருக்கிறவங்க பிடிசி யூஎஸ்டி சார்ட்ல லோட் பண்ணியிருக்கேன், டே டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். ப்ரைஸை கரெக்டாக பார்த்தீங்கன்னா 43,900 லெவலில் இருக்குதுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே தெரியுது, ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவிலே 3 நாளாக இருக்குதுங்க, ஓகேங்களா. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா முந்தினேற்று வந்த ஹை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 45,500ங்க. ஸோ இந்த 45,500 தான் இது பக்கம் வந்திருக்க ஹையாக இருக்குதுங்க. ஸோ ரீசெண்ட் ஒரு 3 நாளாக. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸு பார்த்தீங்கன்னா கேண்டல் ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த நேற்றும் முந்தினேற்று கேண்டல் ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்மேஷனில் இருக்குதுங்க. ஸோ ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஸோ ரிவர்சல் ஆகும் போது நம்மளுக்கு எங்கே நான் அதாவது ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குதுங்க. ஸோ ரிவர்ஸ் ஆகிற ஏரியா எது வரைக்கும் இருக்குன்றது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேங்க. ஸோ 40,000லேருந்து 38,000 லெவலுக்குள்ளே, அதாவது 40,000லேருந்து 38,000 லெவலுக்குள்ளே வந்துட்டு அந்த இடத்துல மார்க்கெட்டு சஸ்டெயின் ஆகி நிற்கணுங்க, ஓகேங்களா. நம்மளுக்கு அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு கேண்டல் ஃபார்மேஷனில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும், ஓகேங்களா. கிடைச்சாதான் மார்க்கெட்டு மறுபடியும் அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து இப்படி ஸ்ட்ராங்காக அப்படியே மேலே போகிறது வந்து ஹெல்த்தியான மூவ் கிடையாது, ரீடெஸ்ட் ஆகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் போடுறது தான் ஹெல்த்தியான மூன்ற மாதிரி சொல்லியிருப்பேங்க. ஸோ இப்படி ஸ்ட்ராங்காக போகிறது வந்து ரொம்பவே ஹெல்த்தி கிடையாது, இது ஏதோ டேஞ்சர் ஜோன் மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இதுவரைக்குமே ரீடெஸ்ட் எடுக்கலை, ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் இப்போ ரீடெஸ்ட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா, இது அப் ட்ரெண்டாக இருந்ததுன்னா, இது அப் ட்ரெண்டாக இருந்ததுன்னா ரீடெஸ்ட் ஆகணும்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40,000லேருந்து கீழே பார்த்தீங்கன்னா 38,000 வரைக்கும் வந்ததுன்னா கூட மார்க்கெட் அந்த இடத்துல சஸ்டெயின் ஆகி நிற்கணும். நம்மளுக்கு வந்து அப் ட்ரெண்டுக்கான ஏதாவது ஒரு கேண்டல் ஃபார்மேஷன் நடக்கணும், நடந்தால் தான் ஃபர்தராக மேலே போவோம். அப்படி இல்லைன்னு வச்சிங்களா, அந்த 38,000 பிரேக் ஆகிட்டு கீழே வந்ததுன்னா மார்க்கெட்டு இன்னும் கூட கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. அதை ரொம்ப டீப்பர் தன் டீப்பராக கீழே போகிறது கூட பாசிபிலிட்டிஸ் ஹெவியாக இருக்குங்க. ஸோ அது ஏன்றதை நம்ம இப்போ சொல்கிறோம் பாருங்கள். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோங்க ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை பற்றி. ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் மேலே வரும், அதுக்கப்புறம் ஒரு ஷோல்டர் ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் ஒரு ஹெட் ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் ஒரு ரைட்டு ஷோல்டர் ஃபார்ம் ஆகிட்டு ப்ரைஸ் என்ன ஆகும், இந்த நெக்லைன் அதாவது இந்த சப்போர்ட் எடுத்துருக்க பார்த்தீங்களா, இந்த நெக்லைனை பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் அதை ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கு ப்ரைஸ் மேலே போவோங்க. மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக ஃபால் வரும், ஓகேங்களா. ஃபர்தராக ஃபால் வரதுக்கான பாசிபிலிட்டி ஹெவியாக இருக்கும், ஓகேங்களா. இங்கே ரீடெஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன, இது ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அதே ஃபார்மேஷன் தாங்க நடந்திருக்கு. ஸோ வீக்லி கேண்டலில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஹெட் அண்ட் ஷோல்டரில் நம்மளுக்கு அழகாக பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே வந்திருக்கு, இந்த நெக்லைனாக உடச்சிட்டு கீழே வந்திருக்கு, இப்போது ரீடெஸ்ட்டுக்காக மேலே வந்துன்னு இருக்க மாதிரி தெரியுதுங்க, ஓகேங்களா. ஸோ நான் இப்போ இது வந்து ஸ்க்ரீன்ஷாட்டு நான் உங்களுக்கு வந்து சார்ட்டில் போய் காட்டுறேன். இப்போது நான் சார்ட்டுக்கு வந்திருக்கேங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வீக்லியில் வைக்கிறேங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், வீக்லி டைம் ஃப்ரேமில் இருக்கிறேங்க. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், இங்கே இந்த இடம் பாருங்கள், தெளிவாகவே தெரியுது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு.
ஸோ ப்ரைஸு பாருங்கள். அப்படியே நம்மளுக்கு அழகாக வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிட்டு இந்த நெக்லைனை உடச்சிட்டு கீழே வந்துட்டு இப்போ பர்ஃபெக்டாக இந்த இடத்துல நம்மளுக்கு என்னவாக இருக்குது, ரெசிஸ்டன்ட் எடுக்கிறதுக்கு சாரி ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு புல் பேக்குக்காக மேலே வந்திருக்கு ப்ரைஸு. ஓகேங்களா? ஸோ ஒரு புல் பேக்காக இப்போ மேலே வந்திருக்க மாதிரி இருக்குங்க. ஸோ இதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், ப்ரைஸ் இந்த மாதிரி மூவ் ஆகுதுன்னா நம்மளுக்கு அது ஹெல்த்தியான மூவ் கிடையாது, ரீடெஸ்ட் ஆகிட்டு போனால் தான் அது ஹெல்த்தியான மூவ்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ ராவாக இப்படி மேலே போகிறது வந்து ஹெல்த்தியான மூவ் கிடையாதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெளிவாகவே தெரியுது அது எங்கே வந்து நின்று எதுக்காக அது மேலே வந்திருக்குன்றது இப்போ தான் தெளிவாக தெரியுது. ஓகேங்களா? இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா 42,800 லெவலுன்றது நம்மளுக்கு வந்து ஒரு நெக்லைன். ஓகேங்களா? ஒரு வேளை ப்ரைஸு இது பார்த்தீங்கன்னா இந்த வீக் கேண்டலுங்க. ஸோ இந்த வீக் கேண்டல் ஒரு வேளை ப்ரைஸு நம்மளுக்கு 42,800 கீழே வந்து க்ளோஸ் வச்சதுன்னா இது பர்ஃபெக்டான ஹெட் அண்ட் ஷோல்டருக்கு வந்திருக்க புல் பேக். ஓகேங்களா? ஹெட் அண்ட் ஷோல்டருக்கு வந்திருக்க புல் பேக் இது தான். ஓகேங்களா? 42,800 கீழே இந்த வாரம் கேண்டல், அதாவது இந்த வாரம்னா நம்மளுக்கு வந்து சண்டே முடிகிறோம் கேண்டல், சண்டே முடிகிற கேண்டல் வந்து 42,800 கீழே வந்து க்ளோஸ் வச்சிச்சின்னா கண்டிப்பாக இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டருக்கான புல் பேக். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஒருவேளை இது அப் ட்ரெண்டாக இருந்ததுன்னா இது வந்து ஃபேக் அவுட்டுப்பா இது வந்து கிடையாது இப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா 40,000 38,000 நம்மளுக்கு என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டல் ஃபார்மேஷன், அதாவது டெய்லியில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கேண்டல் ஃபார்மேஷன் புல்லிஷ் கேண்டல் ஃபார்மேஷன் நடந்ததுன்னா நம்ம அதுக்கப்புறம் என்ன அப் ட்ரெண்டாக இருக்கலாம். ஓகேங்களா? பட் இல்லை அந்த இடமும் கூட உடச்சிட்டு கீழே போகுதுன்னா இது பர்ஃபெக்டான ஹெட் அண்ட் ஷோல்டருக்கு வந்த ரீட்ரேஸ். நான் ஏற்கனவே அதை தான் சொல்லியிருந்தேன், பேரிஷ் மார்க்கெட்டில் தான் இருக்குது, இன்னும் நம்மளுக்கு அப் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகலை அதை தான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அப் ட்ரெண்ட் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, பேரிஷ் மார்க்கெட்டில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே சிம்டம்ஸில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபிபொனாசி போட்டு பார்த்தோன்னு வச்சிங்களேன், ரைட் அதாவது ரைட் ஷோல்டர்லேருந்து ஹைலேருந்து லோ போட்டு பார்த்தோன்னா பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபிபொனாசியில் 61.8 0.5 இந்த ஏரியாக்குள்ளே தான் இப்போ மார்க்கெட் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ரிவர்சல் ஏரியா தான். ஓகேங்களா? இது வந்து ஒரு ரிவர்சல் ஏரியா தான், ப்ரைஸு இங்கிருந்து ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹெவியாக இருக்குது. மேபி இந்த வீக்கெண்டில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பேட் நியூஸை போட்டு ப்ரைஸை நம்மளுக்கு இதுக்கு கீழே, அதாவது 42,800 கீழே வந்து க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா ப்ரைஸு கட கட கடன் ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ஹெவியாக இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரைஸு இங்கேருந்து ஃபால் ஆயிடுச்சுன்னா எது வைக்க போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த 31,000 வந்தால் கூட ப்ரைஸு நம்மளுக்கு அங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் அதை தான் சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ப்ரைஸு கீழே வந்துட்டு பவுன்ஸ் ஆகிட்டு மேலே போயிருந்தால் நம்மளுக்கு வந்து ஓகே அப்படின்ற மாதிரி நான் ஏற்கனவே வந்து இதை எதிர்பார்த்துருந்தேங்க. ஸோ கீழே வந்து பவுன்ஸ் ஆகிட்டு மேலே போயிருந்தால் ஓகே ரைட்டுலாம். பட் ஆனால் ப்ரைஸ் என்ன ஆயிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு இப்போ ரிட்டர்ன் கீழே வரும். ஓகேங்களா? அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அம்புலேருந்து ஒரு அம்பு வர்றது வந்து இருக்குது, ஒரு வில்லுலேருந்து அம்பு வர்றது வந்து நம்மளுக்கு வந்து பின்னாடியிலேருந்து புஷ் பண்ணிவிட்டு முன்னாடி போனால் நம்ம ஃபாஸ்ட்டாக முன்னாடி போவோம். ஓகேங்களா? அந்த மாதிரி ப்ரைஸு நம்மளுக்கு இங்கேருந்து ட்ராப் ஆக ஆரம்பிச்சிதுன்னா இதை கூட உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. இந்த 30,000 லெவலை கூட உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு அந்த 30,000 லெவலை உடச்சிச்சின்னு நினச்சிங்களா ப்ரைஸு கிட்டத்தட்ட 31,000 29,000 இந்த லெவலை நம்மளுக்கு உடச்சிட்டு கீழே வந்துச்சுன்னா நம்மளுக்கு மந்த்லியில் வந்து டபுள் டாப் ஃபார்மேஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும், அதோட நெக்லைனை உடச்சிரும். ஓகேங்களா? எப்படி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ வைக்கவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து வேலிட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? நம்மளுக்கு இன்னும் நம்ம பியரி ஸ்டாண்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? வேலிட்டில் தான் இருக்கிறது. ஸோ அது வந்து இந்த வாரம் தெரிஞ்சிடும் நம்மளுக்கு, இந்த வாரம் மட்டும் நம்மளுக்கு ப்ரைஸு 42,800 கீழே வந்து க்ளோஸ் வச்சதுன்னா நம்மளுக்கு இது பியர் மார்க்கெட் தாங்க. க்ளோஸ் வச்சா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டல் வந்து இப்போ க்ரீன் கலராக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேண்டலு ரெட் கலராக மாறிடும். ஓகேங்களா? ரெட் கலராக மாறிடும், ப்ரைஸ் கிட்டத்தட்ட அது பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டார் எஃபெக்டில் வந்துடும். ஷூட்டிங் ஸ்டார்ன்றது ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் தாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஃபர்தராக ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றத. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க.
கடைசியாக நான் டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோடய ஓன் அனலைசிஸுங்க. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களே ஒருத்தர ஓன் அனலைஸ் பண்ணிட்டோ இல்லைனா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ எவ்ரிபடி.